வணக்கம் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருப்பது போல புதிரோ புதிர் மேசத்திலிருந்து கன்னி வரை பார்த்து முடித்து விட்டோம் இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இப்பொழுது துலாம் ராசி நேர்களை வாருங்கள் நீங்கள் யார் என்று பார்ப்போம் ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ராசி அப்படிங்கிறது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய ராசி ராசியோட எம்பலமே பார்த்திங்கன்னா தெராசு அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னு கேட்டிங்கன்னா எதையுமே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க ராசிக்காரங்க இந்த ராசியை இன்னும் கூட ஒரு விதத்தில் பார்க்க போனோம் அப்படின்னா காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்று ராசிகள் உண்டு மேசம் என்று சொல்லக்கூடியது தர்மத்திரிகோணம் திரிகோணம் ரிஷபம் என்பது அர்த்தத்திரிகோணம் மிதுனம் என்பது காமத்திரிகோணம் கடகம் என்பது மோட்சத்திரிகோணம் திரிகோணம் அப்போ இந்த மிதுனம் என்பது காமத்திரிகோண சர்க்கிளில் வரக்கூடியது அதுக்கு அடுத்த ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய துலாமும் காமத்திரிகோணம் கும்பமும் காமத்திரிகோணம் அப்போ இதனுடைய அமைப்பு எப்படி நம்ம பாருங்க சொல்லி வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா மிதுனம் என்பது ஒரு புயல் காற்றடிப்பது மாதிரி இருக்கும் அவங்க வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் எது நடக்குமோனு தெரியாமல் டமால் டுமில் கேரக்டர்ஸ் இதுதான் மிதுனம் மனநிலைகளே அப்படித்தான் இருக்கும் ஏற்றத்தாளோட தான் இருக்கும் ஆனால் இந்த துலாம் என்பது கோடை காலத்தில் வீசுகின்ற அழகான இளம் தென்றல் காற்று மாதிரி ஊசலாடுது பாருங்கள் அதுதான் இந்த துலாம் அப்போ துலாத்தில் பிறந்தவங்க அத்தனை பேர்களுமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ப மயத்தில் அப்படியே ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க பெரிய நிர்வாகிகளாக இருப்பாங்க பெரிய கம்பெனி நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க பெயரும் புகழுமா இருப்பாங்க அந்த இருப்பாங்க மனசை அழகான மனம் 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 இன்பமயமான ரசனையான ஆண்களை பார்த்தால் கூட உன்னோட முடிவெட்டுறது சூப்பராக இருக்குப்பா நல்லா பண்ணிருக்கேன்னு பாராட்டப்படக்கூடிய ரசிப்புத்தன்மை கலந்த மனநிலைகள் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அப்ப அந்த தென்றல் ரசனை என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா அழகு மென்மை எளிமை சுகபோகம் தன்மையாக வாழ்கிறது ஒரு மனுஷனை மனுஷனை மதிக்கிறது இப்படிங்கிற அனைத்து தன்மைகளையும் இந்த துலாத்தில் பிறந்தவங்க கிட்ட நீங்கள் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனா இந்த துளாராசி குழந்தைங்க பிறக்கிறதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பில்டிங்கு இல்லை தண்ணி டேங்கு இல்லை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் இந்த பிள்ளைங்கள் விளையாடுற மைதானம் இப்படியான இடங்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வீடு கட்டி இருந்து அந்த வீட்டுல துளாராசி குழந்தைகள் பறக்கிறத பார்க்க முடியும் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களை பொறுத்தளவு ஒரு நல்ல காற்றோட்டமான சூழல்ல வாழக்கூடியவங்க எதையும் உயர்வாக ரசிக்க தெரிந்தவர்கள் இன்னும் சொல்லப்போன இசை விரும்பிகளாக இருப்பாங்க ஏன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரனே காலபுருஷனுக்கு ரெண்டு கூடையவர் இந்த காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் என்பது கானவித்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் அதுவே எட்டாம் இடமாக வருகிற காரணத்தால் இசை தொழிலுக்கு செல்ல முடியாது ஆனால் இசை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இசை புரிதல் உரையை இருக்கக்கூடியவங்க இன்னும் சொல்ல சினிமா துறையில வேலை பார்க்குறவங்க போட்டோகிராஃபி எடுக்கிறவங்க இந்த மாதிரி லைட்ல வேலை பார்க்குறவங்க கற்பனை வளத்தை நிஜமாக காட்டக்கூடியவர்கள் சமூக சீர்திருத்தம் பண்றவங்க அரசியல்வாதிகளா போறவங்க அரசியலுக்கு பின்னாடி இருந்து அரசியல்வாதிகளை வழி நடத்துறவங்க இப்படிப்பட்ட நிறைய பேரை பார்த்திங்கன்னா இந்த துலாத்தில் பறந்துருக்குறவங்கள பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் சினிமா ப்ரொடியூசரே நிறைய பேர் இருப்பாங்க டிவி ஸ்டேஷன் நடத்துகிறவங்க இருப்பாங்க இப்படியெல்லாம் நிறைய பேர் இந்த துளாராசிக்காரங்களாக இருக்கிற தொழில் உடையக்களாக இருப்பாங்க இதில் இன்னும் சொல்லப்போனால் இவங்ககிட்ட பேசுகிற போது ரொம்ப கராராக பேசுகிற மாதிரி தெரியும் நான் தாங்க இப்படி தாங்க முடியும் அப்படின்னு பேசுவாங்க சரின்னு எதிராளி ஒத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் போனால் போகிறான் இவங்க தானே கேட்டான்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போகிறவங்க இருக்காங்க ஒரு ஆட்டோவை பிடிக்கும்போது நான் எண்பது ரூபா தான் தருவேன் அப்படின்னு மல்லு கட்டுவான் அந்த நாள் நூத்தி நாற்பது ரூபா கட்டிருப்பான் இவங்க எண்பது ரூபாயில் இருப்பாங்க சரி போனா போகுது வயசானவர் இருக்கிறாரு முதல் சவாரி விட்டுற வேண்டாம்னு அவர் வந்து ஏற்றிட்டு போனா இறங்குற போது நூற்றம்பது ரூபா கொடுத்துருவார் இவர் இப்படிப்பட்ட குணபேதங்கள் இதெல்லாம் இந்த துளாராசிக்காரங்கிட்ட நீங்கள் ரொம்ப பார்க்கலாம் அவங்களுடைய சொற்களுக்கும் முகபாவனைக்கும் உருவ லட்சணத்திற்கும் குணத்திற்கும் சம்பந்தமே இருக்காது குழந்தையிலும் குழந்தையாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட துளாராசிக்காரங்க நிறைய பேர் இந்த உலகத்துல சாதிக்கின்ற இடத்துக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ அம்மா அப்பா ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை இப்போ ஏதோ படிக்க வைச்சாங்க ஆனால் இந்த பையன் ஏதோ படித்து முடித்து வேலைக்கு போனால் திரும்ப தொழில் பண்ணால் இன்றைக்கி பெரிய தொழிலதிபராக இருந்து நூறு பேருக்கு வேலை கொடுக்குறான் இப்படிங்கிற வாய்ப்புகள் கூட இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிக ஈஸியாக கிடைக்கும் இந்த துளாராசிக்கு புத்திசாலிகளோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புத்திசாலின்னு சொல்கிற போது ரொம்ப படிப்புங்கிறத நான் சொல்ல வரல ஒரு நல்ல இசைக்கலைஞனோடு சேர்ந்துக்குவாங்க ஒரு பெரிய முதலாளியாக இருப்பாரு ஒரு இசைக்கலைஞரோட உறவு இருக்கும் ஒரு பெரிய பிரின்சிபாலோட உறவு இருக்கும் பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க கல்லூரி நடத்துகிறவங்க இவங்களோட டச் இவங்களோட உறவுகள் இதெல்லாம் இந்த துளாராசியில பிறந்தவங்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம் இந்த துளாராசிக்கார பொறுத்தளவு கொஞ்சம் தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் தேவைக்கு அதிகமாக பண்ணிட்டு இவங்க பேரையே கெடுத்துக்குவாங்க அப்போ எதுலேயுமே ஒரு காதல் இயற்போடு நீங்கள் எதையுமே விளாசறது அதனால என்ன வரப்போகுதுன்னு கேட்டால் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போட தெரியாமல் பாத்திரத்தில் கையை விட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு பெண்களாக இருந்தாலும் கூட தங்கத்து மேலே ரொம்ப விருப்பங்கள் ஏற்படாது அதை வந்து ஒரு பொருளாக ஒரு விலை மதிப்பான பொருளாக அவசரத்துக்கு உதவுங்கிறதுக்காக வேண்டி இன்வெஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே வாங்கி வைப்பாங்களே தவிர அதை காதில் போட்டுக்கணும் கழுத்தில் போட்டுக்கணும் எல்லாரும் என்னை பார்த்து பா பாராட்டணும் எனக்கே கண்ணாடியை பார்த்தோன்னா அதிசயமா இருக்கு ஆச்சரியமாக இருக்குது சூப்பராக இருக்கு அழகா இருக்கிற இப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பெண்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறதில்லை பாதுகாப்பு கருதி அது பின்னாடி பலன் செய்யும் என்ற கருத்து கண்ணோட்டத்தில் தங்கத்தை விரும்பி வாங்கி வைப்பாங்களே தவிர அதை கையில் காலத்தில் போட்டுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்டே இருக்காது என்னன்னு சொல்லப்போன ஆண்கள் பாருங்கள் பெரிய பணக்காரனாக இருப்பான் கையில் ஒரு வாட்ச் கூட சிம்பிளாக கட்டியிருப்பாங்க இப்போ சாதாரணமாக பாருங்களேன் ஒரு கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டுக்கிறாங்க அஞ்சு வரல மோதிரம் போட்டுக்கிறாங்க இவ்வளோ பெரிய செயின் கழுத்தில் போட்டுக்கிறாங்க என்னென்னமோ பண்ணிக்கிற ஆண்களையும் பார்க்குறோமா இல்லையா இப்படிப்பட்ட ஆண்களுக்கு மத்தியில் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் ஒரு ரிங்கு கூட போட்டுக்க மாட்டாங்க வாட்சி கூட ரொம்ப உயர்ந்த சாதனமாக கட்ட மாட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் உண்டு ஆனால் இதே நபர்கள் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அருளும் ஆசையும் பரிபூரணமாக இருக்கிறதுனால நல்ல கார் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அதிலையும் குறிப்பாக விலை உயர்ந்த வண்டிகளை வச்சு ஓட்டி பார்க்கணும் பென்ஸ் வாங்கணும் பிஎம் வாங்கணும் ஸ்போர்ட்ஸ் வாங்கணும் இப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இவங்களுக்கு வரும் அதை நோக்கிய பயணங்களும் உண்டு என் வாழ்நாளில் ஒரு நாளாவது ஒரு பென்ஸ் வாங்காமல் நான் சாக மாட்டேன் இப்படி சொல்கிறவங்கள பார்க்கலாம் அந்த தொலாராசிக்காரங்களை இன்னும் சொல்ல போனால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக கை கொடுக்கும் அதே நேரத்தில் இவர்களை பொறுத்தளவு கடைசில வாழ்க்கையின் அந்திம பொழுதுகளில் ஒரு பற்றற்ற நிலைப்பாட்டுக்கு வரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கூட ஆஃபீஸில் கூட நீளக்கலர்கள் கருப்பு கலர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க கார் வாங்கினா கூட கருப்பு கார் வாங்குறவங்க இருக்காங்க அநேகம் பேர் பாருங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களும் இந்த மக துளாராசியில் பிறந்தவங்களும் அநேகம் பேர் பார்த்திங்கன்னா கருப்பு கலர் வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க கருப்பு கலர் கார் வச்சுக்குவாங்க துணிமணிகள் போடுகிற போதே இயல்பாக வாரத்துக்கு ஒரு நாள் கருப்பாக போட்டுக்கலான் மாதிரி போட்டுக்கிறவங்க இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட துளாராசியில் பிறந்து இப்படிப்பட்ட பண்பாடுகளோடு வர வளரக்கூடியவங்களுக்கு இந்த நாட்டுக்கு மக்களுக்கு உதவி செய்கின்ற தன்மைகள் அந்த குணங்கள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அதையும் குறிப்பாக ரொம்ப உடல் பலம் அந்த இதெல்லாம் பார்க்குறப்போ பார்க்குறபோது துளாராசிக்காரங்க ஒரு குறிப்பிட்ட வயதுகளில் உடம்ப நல்லா பில்ட் பண்ணி வச்சுருவாங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க வாக்கிங் போவாங்க ஜிம்முக்கு போவாங்க அந்த உடம்பை கனகச்சிதமாக வச்சுக்குவாங்க அதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவாங்க எவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்தாலும் இதை மாட்டார் எவ்வளவு பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு ஓனராக இருந்து ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தாலும் இவர் அந்த உடம்பை கவனிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஒரு பக்கத்தில் போகத்தையும் என்ஜாய் பண்ணுவாங்க ஈவினிங் ஆகி போச்சு அந்தந்த டைம்ல காலையில் எட்டு மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும்னா அவங்க ஆஃபீஸ் எட்டு மணிக்கு திறக்குதுன்னு இவங்க எட்டு மணிக்கு அங்கே ஆஃபீஸில் இருப்பாங்க பஞ்சுவாலிட்டி அதே மாதிரி எந்தெந்த நேரத்தில் எதை எதை அனுபவிக்கணுமோ வயது ரீதியாக ஒரு நாள் கணக்கில் பார்த்தாலும் டீ குடிக்கிற நேரத்தில் டீ குடிக்கணும் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும் ஓய்வுனா ஓய்வெடுக்கணும் நைட்டில் இத்தனை மணிக்கு படுத்துறணும் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இப்படிங்கிற ஒரு டைமுக்குள்ளே இருந்து இவங்களோட வாழ்க்கையை நிறைய நீங்கள் கவனிக்கிறத பார்க்கலாம் பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய பெண் அதிபர்களாக இருக்கக்கூடியவங்க பெண்களே இப்படிப்பட்ட நிலைகளில் தங்களை நல்ல உடம்போட ஃபிட்டாக வச்சுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அழகுக்கு மயங்குவாங்களே தவிர தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக வேண்டி நிறைய செலவு பண்ண மாட்டாங்க இந்த அழகு நிலையங்கள் நடத்துகிறவங்க இப்படிப்பட்ட இடங்களில் பார்த்தா துலா ராசிக்காரங்க நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க இவங்களே கூட நடத்துகிறவங்களாகவும் இருக்கிறாங்க இந்த ராசிக்கு பக்கத்தில் சனீஸ்வர பகவான் இருந்துட்டாருன்னா நிறைய பேர் ஊரை விட்டு போகிறது நாட்டை விட்டு போகிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் உண்டு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் பங்க ராஜயோகம் பெற்றிருந்தால் பர்மனண்டாக போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறவங்களே இருக்கிறாங்க திருப்பி இந்த ஊரை பார்த்து வராமல் அங்கேயே போய் உட்கார்றவங்க இருக்காங்க சந்திரன் ஆட்சி பெற்று இவரோட ஜாதகத்தில் இப்போ துளாராசின்னு எடுத்துக்கிட்டாலே இங்கே தான் இருக்கும் துலாத்தில் தான் இருக்கும் ஒருவேளை கடகத்தில் போய் நான்காம் பாபாதிபதி சனீஸ்வர பகவான் இருந்தால் இவங்க பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியூரில் போய் வாழக்கூடியவங்க பெரிய பண்ணைகள் நடத்துகிறவங்க விவசாயம் பார்க்குறவங்க பல பேர்களை வச்சு பண்ணுறவங்க இப்படிப்பட்ட பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இதுக்கெல்லாம் ஒரு குரூப் வந்துக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் அடிப்படை வேலை பார்க்குற இடத்துலையும் இந்த துளாராசிக்காரங்களை பார்க்கலாம் காட்டில் வேலை பார்க்குறவங்க கதிரை இருக்கிறவங்க பெண்கள் ஆண்கள் நீர் நீர்பாய்ச்சவங்க ஏற்றமரைக்கிறவங்க இப்படிப்பட்ட உடல் ரீதியான கொட்டக்கூடிய இடத்துலையும் இந்த துளாராசிக்காரங்களை பார்க்கலாம் அப்ப இந்த ஜாதகத்துல இந்த இந்த நபர்களுக்கு எந்த கிரகம் வலிமை பெற்றிருக்கிறோம்னு கேட்டா ராகு கேது வலிமை பெற்றிருக்காமல் மற்ற கிரகங்கள் வலிமை பெற்றிருந்து ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலிமை பெற்றிருக்கணும் நல்லவர்கள் காலில் உட்காந்துட்ருக்கணும் சனீஸ்வர பகவான் வலிமை பெற்றிருக்கணும் அப்போ இந்த இரண்டு கிரகங்களின் திசைகளும் வாலிபத்தில் வரணும் இப்படிப்பட்ட வாய்ப்பு பெற்றவர்கள் எல்லோருக்குமே மிகச்சிறப்பான சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் அநேகமாக பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க லைஃப்பில் வியாழன் சனி புதன் வரிசையாக ரொம்ப காலத்துக்கு கிரகங்கள் வரும் தான் கேது வருவார் ஸோ இப்படிப்பட்ட கிரகச்சூலைகளோடு இப்படிப்பட்ட நியதிகளோடு ஒரு துளாராசியில் ஒரு அன்பர் பிறந்திருந்தால் இந்த ஜாதகர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழுவதே நீங்கள் பார்ப்பீர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க முருகனை விரும்பி கும்பிடுவாங்க கும்பிடுறதுலையும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எந்த ஆஃபீஸில் கூட ஒரு ஓரமாக ஒரு பொட்டை எடுத்து போய்ட்டு வச்சுக்கிட்டு தண்ணீர் பூசிக்கிட்டு போகிறவங்களை பார்க்கலாம் அதிகமாக இந்த துளாராசியில் பிறந்த ஆண்கள் பெண்களை நல்லா மதிக்கி தெரிந்தவர்களாக இருப்பாங்க அதேபோல் பெண்களாக இருந்தால் எல்லோரையும் சமமாக நடத்த தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க எவ்வளவு பெரிய பெயர் புகழ் பெற்றாலும் வேறு சிம்பிளாக நடக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க சமூகத்தோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னா அவங்களே ரோட்டில் இறங்கி கூட உதவிக்கு வருவாங்க அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு பாக்கியம் இருக்குது நம்மளே சொல்கிறோமா இல்லையா ஐயோ என்ன புண்ணியம் பண்ணானோ பாக்கியவான் போறான் பார் அப்படின்னு கேட்குறமா இல்லையா அப்போ எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் ஒன்பதாம் பாவாதிபதியும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பார் அதனால தான் நான் சொன்னேன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழ திசை சனி திசை புதன் திசை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயது வரைக்கும் கூட வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட வாய்ப்புகளோடு துளாராசியில் பிறந்து இந்த மூன்று கிரகங்களும் யோக கிரகங்களாக லக்கணத்தின் அம்சம் அமைந்து விட்டால் அவர்கள் மிகப்பெரிய ஆற்றலோடு கூடியவர்கள் சொன்னேன் இல்லை புதனை பொறுத்தளவு ஒரு டீச்சர் மாதிரி ஒரு வாத்தியார் மாதிரி இன்னும் கூட சொல்லணும்னா அவங்க வீட்டில் பரம்பரையாகவே ஏற்கனவே எங்கள் தாத்தா பிஸ்னஸ் பண்ணுறாரு பண்ணார் நான் இப்போ எங்கள் அப்பா அதை கண்டினியூ பண்ணாரு நான் இப்போ அதை வேற ஒரு கோணத்தில் பெருசாக லெவலில் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த துளாராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய மகத்துவத்தை சாதனையை செய்யக்கூடியவர்கள் இந்த துளாராசியில பிறந்து ஒன்பது குடையவன் புத பகவான் அந்த அறிவுக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் சம்பந்தப்பட்ட புத்திக்கு சம்பந்தப்பட்ட நூதன சிந்தனைகளுக்கு சம்பந்தப்பட்ட கலையார்வத்துக்கு சம்பந்தப்பட்ட ஞாபகத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த புத பகவான் பனிரெண்டாம் வருகிறார் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் இவைகள் விட்டுட்டோம் ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன் போதும் ஒரு வயோதிகத்துக்கு அப்புறமாக என்னோட வாழ்க்கை பரிபூரணம் இனி இனிமேல் இவர்கள் வாழட்டும் என்று அடுத்தவர்களுக்கு இடமளிக்கக்கூடிய தன்மையும் இந்த துளாராசில பிறந்தவங்களுக்கு உண்டு இன்னும் சொல்ல ஒரு ஏழை தாய்க்கும் ஒரு ஏழை தகப்பனுக்கும் இந்த துளாராசியில் ஒரு பையன் பிறந்தாலும் கூட அவர்கள் அனுபவிக்காத அவர்களுக்கு கிடைக்காத பெயர் புகழ் மட்டுமல்ல அனுபவங்கள் உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த அனுகூலங்களை அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் இந்த துளாராசிக்காரங்களுக்கு உண்டு அப்போ துலாத்தில் ஒரு குழந்த பிறந்தா நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடலை ஏன்னு கேட்டால் என்னை விட நான் வாழ்ந்ததை விட நான் அனுபவிக்க கிடைக்காமல் போனதை விட என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் பிள்ளையை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம் சிரிக்கலாம் மகழலாம் சொல்லணும்னா துளாராசில பெண் பிள்ளைகள் பிறந்தால் கிட்டத்தட்ட அது புலிக்குட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய தர்தரத்தை போக்க வந்த மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க நிச்சயமாக அந்த பிள்ளை பிறப்பிற்கு பிற்பாடு மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும் துலாத்தில் பறக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசமான பாதையில் போய் ஒரு இண்டிவிஜுவலாக இண்டிபென்டண்ட்டாக தன்னை தான் வளர்த்து கொள்ளுகின்ற தன்னால் முடியும் என்று சொல்லுகின்ற நம்பிக்கை கலந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்குகிற இத்தனையும் அந்த துலாத்தில் பறந்த பெண் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் நீங்கள் வரலாற்றை எடுத்து புரட்டி பார்த்தால் தெரியும் ஒரு ஜான்சிராணி இப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க மிகப்பெரிய பெண்களெல்லாம் கூட துலாத்தில் பறந்திருக்கதை நம்ம பார்க்க முடியுது துலாம் என்பது சமநிலையை உருவாக்கக்கூடிய தராசு சிம்பல் இருக்கக்கூடியது அந்த இடத்தில்தான் சனீஸ்வர பகவான் உச்சம் பெறுகின்றார் அப்போ சனி பகவானும் சுக்கரனும் மித்துர் கிரகங்கள் இவர்கள் இருவரும் அந்த இடத்தில் ஒருவர் ஆட்சி பெறுகிறார் ஒரு உச்சம் பெறுகிறார் சனீஸ்வர பகவானுக்கு ஐந்தாம் இடம் என்பது ரிஷபம் சனீஸ்வர பகவானுக்கு ஒன்பதாம் இடம் என்பது துலாம் துலா சுக்கர பகவானுக்கு நான்காம் இடம் என்பது மகரம் இன்னொரு பக்கம் துலாத்துக்கு ஐந்தாம் இடம் என்பது கும்பம் இப்படிப்பட்ட ஒரு அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய கேந்திர கோணாதிபதிகளுக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு சனீஸ்வர பகவானும் சுக்கரனும் மிக பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதனால தான் சொன்ன சுக்கரனை பொறுத்தளவு தென்றலை சுவாசிக்க வந்த ஒரு இளம் பிள்ளை இது மிகச் சிறப்பாக இந்த உலகத்தில் ஆண்டு அனுபவிக்க பிறந்திருக்கிறது அதே போல் சனி பகவானை பொறுத்தளவு சரித்திரம் செய்ய வந்த பிள்ளை கண்டிப்பாக பிரம்மாண்ட ஒரு வாழ்க்கையை பார்க்காமல் போகாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரத்தை நோக்கி அந்த பிள்ளை பயணம் செய்யும் இப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையோடு இந்த கிரகங்களின் காலமும் இந்த பிள்ளைக்கு வரும்படி லக்கணமும் யோகமாக அமைந்துவிட்டால் எந்த குறைகளும் இல்லாமல் மிக தீர்க்கமாக பிரமாதமாக வாழ பிறந்த வாழ்க்கையை இந்த துலாத்தில் பிறந்த பிள்ளைகள் பார்க்கும் இந்த துலாத்தில் பிறந்தவங்க தான் சமூகத்தை பற்றி கொஞ்சம் சிந்திப்பாங்க இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டோம் நாளைக்கு இந்த சமூகம் எங்கே போக போகுது என்ன பண்ண போகுது ஒரு பள்ளிக்கூடம் கட்டி வைக்கலாம் ஒரு கிணறு வெட்டி வைக்கலாம் ஒரு பொது வழியில் கோயிலை கட்டி வைக்கலாம் தர்மங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இப்படிங்கிற நோக்கத்தில் தான் சம்பாதித்ததில் ஒரு பகுதியை கண்டிப்பாக இந்த பொது நலனுக்கு செலவு பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க பெரிய பெரிய பணம் சம்பாதிச்சு பெரிய லெவலில் தொழில் பண்ணி அமெரிக்காவுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் சம்பாரித்து கடைசியில் நான் என் சொந்த ஊரில் போய் தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு வர்ற முதலாளிகளை பார்க்குறமா இல்லையா இந்த நாட்டில் நடக்குதா இல்லையா உதாரணங்கள் இருக்குதா இல்லையா இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு தான் கிடைக்கும் ஒரு தட்டு என்பது நான் வளரணும் வாழணும் என்று சொல்லக்கூடிய தராசின் ஒரு தட்டு அடுத்த தட்டு என்பது இது அடுத்தவர்களுக்கும் பயன்படட்டும் இதுதான் அந்த சமநோக்கு நிலை என்று சொல்லக்கூடிய அறிவு திறமைகள் இப்படி அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்தில் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் பரிபூரணமாக இருப்பதை பார்க்க முடியும் எனவே என்னோட கண்ணோட்டத்தில் ஜோதிட அடிப்படையில் ஜோதிட அடிப்படையில் துலாத்தில் பிறந்தவர்கள் மகத்துவம் மிக்கவர்கள் என்பதுதான் உண்மை இது இதுபோல மீண்டும் அடுத்த ராசியை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்